தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தைப்பூசம் என்பது இந்த உலகையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய அன்னை பராசக்தி பரமசிவன் அவர்களுடைய மைந்தன் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும். முருகனுக்கு உகந்த நாளும் அந்த தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் தான். இந்த தைப்பூசமானது ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் ஒரு பெரு விழாவாகும். நட்சத்திர வரிசையில் பூசமானது எட்டாவது நட்சத்திரமாகும். முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு புனித விழாதான் இந்த தைப்பூச விழாவாகும். அந்த நன்னாளின் சிறப்புகளை நயம்பட உரைத்திட உங்களை நட்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். தைப்பூச திருநாள் அன்றுதான் உலகம் தோன்றியது என்பது ஐதீகம். முருகன் தமிழ் கடவுளாவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுளாவார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நீண்ட நாட்களாக போர் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக போர் நடைபெற்றும் தேவர்களால் அசுரர்களை அழிக்கவே முடியவில்லை. எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வரக்கூடிய அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். தங்களால் அசுரர்களை அழிக்க முடியாததனால் தங்களுக்கு துணிவு தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று வேண்டினர். கருணை கடலான எம்பெருமான் தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியிடப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆயின. கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் ஓர் உருவமாக மாறியது. அப்படி அவதரித்தவரே முருகப்பெருமான் ஆகும். தேவியான அன்னை பார்வதி ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச நாளில்தான் என்பது சிறப்பு செய்தியாகும். இதன் காரணமாகவே மற்ற கோவில்களை காட்டிலும் பழனிமலையில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகப்பெருமான் அசுரகுலத்தை அழித்தார், தேவர்களை காப்பாற்றினார். எனவேதான் அசுரர்களை வதம் செய்த முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை நாமும் வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம். தைப்பூசத்தன்று முருகன் தாருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்று சொல்வார்கள். சிதம்பரத்திற்கு வந்து அரும் பெரும் திருப்பணிகளை செய்து நடராஜனை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்து பயன்பெற்றது இந்த நாளில்தான். இந்த காரணங்களுக்காகவே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதனால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்து கடவுளை வழிபட்டால் மிகுந்த பலனை தரும் என்பார்கள். பழனி முருகனின் அறுவடை வீடுகளுள் ஒன்றாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலானது ஒரு மலை கோவிலாகும். இங்குள்ள மூலவர் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள். 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவர் மூலவர் சிலையை நவபாசானத்தால் செய்து இங்கே நிறுவியுள்ளார். இக்கோவிலில் தைப்பூசம் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய முக்கிய விழாவாகும். 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். முருகன் தன் இரண்டு துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பவனி வருகிறார். 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. இந்த நாளில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள். நேர்த்திக் கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள். பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து இந்த காவடியை எடுப்பார்கள். காவடி எடுப்பவர்கள் வரக்கூடிய வழியில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகிறது. காவடிகளில் பல வகைகள் உண்டு. அழகு குத்துதலின் போது நாக்கு, கன்னம், கை, உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய மற்றும் பெரிய வேல் வடிவமுள்ள ஊசியால் குத்தி கொண்டு கோவிலுக்கு பக்தர்கள் வருவார்கள். இதில் சிலர் சின்ன ரதம் போன்ற ஒரு வண்டியை
பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருகிறார்கள். சர்க்கரையை பக்தர்கள் கால்நடையாக எடுத்து வருதல் சர்க்கரை காவடி எனப்படுகிறது. கரூர் மாவட்டம் கொடுமுடியிலிருந்து காவிரி தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியானது தீர்த்தக்காவடி என்று அழைக்கப்படுகிறது. அழகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் வருவது பறவை காவடி எனப்படுகிறது. பால்குடம் காவடியாக பக்தர்களில் கொண்டு வரப்படுவது பால் காவடி எனப்படுகிறது. மீன்கள் நீருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வருவது மச்சக்காவடி எனப்படுகிறது. மயில் தொகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி மயில் காவடி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் காவடிகள் பல்வேறு வகைப்படுகின்றன. 2021 தமிழக முதல்வர் அவர்கள் தைப்பூச தினத்தை அரசு பொது விடுமுறையாக அறிவித்து இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும். தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் தைப்பூசத்தை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். இதனை புஷ்யம் என்றும் குறிப்பிடுவார்கள். சமஸ்கிருதத்தில் புஷ்டி என்றால் பலம் என்று பொருள். இதிலிருந்து மருவியதுதான் புஷ்யம் என்னும் சொல்லாகும். 27 நட்சத்திரங்களில் சிறப்பு வாய்ந்த சில நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரமும் ஒன்று. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாளி, மென் பேச்சு மற்றும் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் என்று நட்சத்திர சிந்தாமணி என்னும் நூல் குறிப்பிடுகிறது. ராமாயணத்தில் வரக்கூடிய பரதனும் பூச நட்சத்திரத்திலேதான் பிறந்தவனாகும். தைப்பூச நன்னாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும். விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர் கழிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலை முதல் மாலை வரை படிக்கலாம். எந்த வேலை செய்வதனானாலும் அன்று ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது நல்லது. பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று அப்பர் பெருமான் பாடியிருப்பதிலிருந்து இந்த தைப்பூச திருவிழா அப்பர் காலத்திலிருந்தே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்பது நமக்கு புலனாகிறது. நம் முன்னோர்கள் இந்த திருவிழாவை பற்றி பல கல்வெட்டுகளில் நமக்கு அறிய செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 19 வள்ளலார் நிகழ்த்திய அற்புதம் அனைவரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அனைவரும் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வள்ளலார் ஒரு அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டார். பின் 2.5 அளவில் அருட்பெருஞ்சோதியாக ஆண்டவனோடு அவர் ஐக்கியமானார். அப்படி அவர் ஐக்கியமான அந்த நாள்தான் தைப்பூச திருநாளாகும். இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்து அன்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து இந்த உலகமும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த நாளில்தான் திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார். அதனையொட்டி 10 சமயபுரத்தில் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் நடைபெறும். இந்த COVID-19 பெருந்தொற்று காரணமாக இந்த வருடம் 2021 ஜனவரி 28 கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவில் ஊர்வலம் எதுவும் இருக்காது. தண்டாயுதபாணி ஆலயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே தைப்பூச விழா கொண்டாடப்படும். எந்த விதமான காவடியும் அனுமதிக்கப்பட மாட்டாது. அழகு குத்தி வரும் பக்தர்களுக்கு ஆலயங்களில் அனுமதி கிடையாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை தரிசிப்பதற்கும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பதிவு செய்து அந்த நேரத்தில் தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்பவர்கள் அனைவரும் ட்ரேஸ் டுகெதர் டோக்கனை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 37.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல்
உடல் வெப்பம் உள்ளவர்கள் யாரும் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது பொதுவான ஒரு விதிமுறையாகும். மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்க வாகனத்தில் எழுந்தருளி மலை மீது இருந்து அடிவாரத்திற்கு வரும் காட்சியை காண்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை மன நிறைவுடன் செய்து வந்தால் நம்முடைய வறுமையும் துன்பமும் நீங்க பெற்று வீட்டில் ஆனந்தமும் செல்வச் செழிப்பும் ஏற்படும். அதோடு நம்முடைய கையை விட்டு சென்ற எல்லா பொருள்களும் நம்மிடம் திரும்பும், குழந்தைகளின் கல்வியும் ஏற்றம் பெறும், அத்தோடு தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் என்பது ஐதீகமாகும். எனவே வேலிருக்கு வினையும் இல்லை, மயிலிருக்கு பயமும் இல்லை என்பதனை உணர்ந்து மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் என்று கந்தனின் காலடியில் சரணடைவோம் என்று கனிவுடன் கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.